மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2:1. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, 2. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். 3. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். 5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 6. அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், 7. இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரேயன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். 8. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? 9. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? 10. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, 11. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 12. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 13. அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். 14. அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். 15. அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். 16. அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள். 17. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். 18. யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறதென்னவென்று கேட்டார்கள். 19. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே? 20. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். 21. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடே இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். 22. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை
புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். 23. பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். 24. பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். 25. அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது, 26. அவன் அபியாத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். 27. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. 28. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார்.